ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனாசின் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, டாக்டர் ஷர்மிகா தருண் அவங்க சொன்ன ஒரு டிப்ஸு தான். மோஸ்ட்லி எல்லாருக்கும் அவங்க தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அவங்க சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நெய்யை உருக்கி சாப்பிட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று சொன்னாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேர்டாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ஒன்று சொன்னாங்க, அதுவும் நல்லா இருந்தது. இன்றைக்கி நம்ம மார்னிங் நெய்யை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம், அதோடய பெனிஃபிட் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுத்தமான பசுனை எடுத்துக்கோங்க. நெய் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தண்ணியை பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் நெய்யை நல்லா உருக்கி எடுத்துடலாம். நான் ஒரு கரண்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா உருகி வந்துட்டு அப்படியே குடிச்சிடாதீங்க, கொஞ்சம் ஆறுனதும் குடிச்சிருங்க. குடிச்சிட்டு ஒரு டம்ளர் வார்ம் வாட்டர் குடிச்சிருங்க. குடிச்சிட்டு பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்காம ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லையா ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லியும் பண்ணுறதால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நெய் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே லூப்ரிகன் மாதிரி வேலை செய்யும். அதனால் மூட்டு வலி பிரச்சனையோ எலும்பு தேய்மானமோ எதுவுமே இருக்காது. ட்ரை ஸ்கின் அதிகம் உள்ளவங்க இந்த டிப்ஸை டெய்லி ஃபாலோ பண்ணலாம். நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுறதால ஸ்கின்னில் உள்ள டெட் செல்லாம் மறைஞ்சி ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், கேன்சர் கூட வராதுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் பசுநெய் வாங்கி உருக்கி சாப்பிடுங்க, அது இன்னுமே ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.